அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1 மற்றும் 2 பாதங்களை உள்ளடக்கியது. இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த மாதத்தில் சூரியன் இருக்கும் அமைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் 2 விஷயங்கள் நடக்க போது கன்னிராசி அன்பர்களுக்கு. ஒன்று, சனி வக்கர பெயர்ச்சி, அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை. இது இரண்டுமே சாதகமாக இருக்க போது கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனசில் தேவையில்லாத எண்ணங்கள், வாழ்க்கையில் போராட்டங்கிற விஷயத்தையும் தாண்டி ஒரு வருத்தத்தோட வாழக்கூடிய ராசியில் ஒரு ராசி தான் இந்த கன்னிராசி. வருத்தம் அப்படிங்கிறது சின்னதாக இருக்காது, ரொம்ப பெருசாகவே இருக்கும். நம்ம யாரை ரொம்பவே நம்புகிறோமோ, யாருக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டு சீக்கிரட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அவங்களே நம்மளை ஏமாத்திருப்பாங்க, ஏமாத்துற மாதிரி விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. பணத்தை கொடுத்து ஏமாந்த ராசிகளில் கன்னிராசி முக்கியமான ராசியாக இருக்கும். நீங்கள் பணம் கொடுக்காத வரைக்கும் எல்லாரும் உங்களுக்கு நண்பர்களாக இருந்திருப்பாங்க. பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க தான் உங்களுக்கு பெரிய துரோகியாக இருப்பாங்க. வாழ்க்கையில் பணத்தினால அசிங்கப்பட்டவர்களில் முதன்மையானவங்க யாருன்னு பார்த்தா அது கன்னிராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பேச்சில் வல்லமையாக இருந்தாலும் அன்பில் அடிமையானவர்களாக இருப்பாங்க. தொழில் இனிமையானவர்களாக இருந்தாலும் மனசில் பட்டதை பேசக்கூடியவர்களில் வல்லவர்களாக இருப்பாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார அடிப்படையில் மே மாதமும் சரி, ஏப்ரல் மாதமும் சரி, சற்று நிதானமாகவே போயிருக்கும். எதுலேயுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு வாழவும் முடியாது, எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யவும் முடியாது எந்த விஷயத்தையுமே கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிப்பாங்க, 10 பேர்கிட்ட கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியாக இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. முடிவுகளில் நிதானம் இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய டிராபேக்காக இருக்கும். மனசில் பட்டதை ஓப்பனாகவும் பேச முடியாது. அதே நேரத்தில் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கிறது, வாழ்க்கையில் தேவையில்லாத செலவுகள், கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் கூட அது எப்படி செலவாகுதுன்னே தெரியாமல் போகும். அந்த அளவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா குருவும் ராகுவும் 8ல் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற இடத்துல 2 கிரகங்கள் இருக்கும்போது எல்லா விஷயத்துலையும் ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கும். ஏமாற்றத்தை, தடங்கத்தை, ஒரு கால விரயத்தை அதிகமாக உண்டாக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் முடிச்சிடலாம், எந்த விஷயத்தையும் செஞ்சிடலான்னு நினச்சிட்ருக்க நீங்கள் எல்லாத்துலேயுமே தோல்வியை தான் அதிகமாக தழுவுவீங்க. நினைச்சதை முடிக்க இறையருள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சுயஜாதகத்தில் குரு பகவான், ராகு பகவான் எங்கே இருக்காங்களோ அதை பொறுத்து சற்று மாறுபாடு ஏற்படலாம். சூரியன் இருக்கும் இடம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது, புதன் பகவான் இருக்கும் அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது, சுக்கர பகவான் இருக்கும் அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது, செவ்வாயின் அமைப்பு சற்று இன்னல்களை தரப்போகுது. அதனால் உடல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். புதனின் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த போகுது. நீங்கள் யோசித்து செய்யாத சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, இறுதியில் அது நன்மையையே கொடுக்கும். சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணமாக இருக்கட்டும், காதலில் ஏற்பட்ட தோல்வியாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், பெண்களுக்கு மனசில் ஏற்படும் சிறு சஞ்சலங்களாக இருக்கட்டும், அனைத்திலிருந்தும் நல்ல ஒரு பாசிட்டிவான செய்தியை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த சுக்கர பெயர்ச்சி உங்களுக்கு உறுதுணையான பெயர்ச்சியாக இருக்கும். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைகள் பலம். குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் இருக்குது. அப்போது உங்கள் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அதனால் சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறார். அதனால் உங்கள் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளெல்லாம் விலகும். உங்களுடைய 4ம் வீடு,
சுகத்தாயார் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது தாய்க்கு இருந்த உடல்நல பிரச்சனைகள், உங்களுக்கும் தாய்க்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே விலகும். வீடு வாகனம் வண்டி வாங்குறதுக்கும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற காலம் இது. சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10 இந்த பார்வை சனி பகவானுக்கு இருக்குது. இந்த சனி பகவானுடைய பார்வை அஷ்டமத்தில் படுது, அதாவது குருவை சனி பார்க்குறார். அப்போது ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது, கண்டமே இருந்தாலுமே அதை தள்ளி போடக்கூடிய, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயம் கிடைச்சிரும். சனி பகவானுடைய 7 பார்வையினால் என்ன மாதிரியான தாக்கம் உங்களுக்கு ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்கிறதா இருந்தாலும் 1 முறைக்கு 10 முறை நல்லா யோசித்து வாங்கணும். இந்த பொருள் உங்களுக்கு நிஜமாகவே தேவையா, இது இல்லைனாலும் நம்மளால் சமாளிக்க முடியுமா, அதை யோசித்து வாங்குங்க. அனாவசியமாக கிடைக்கும் பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சுக்காதீங்க. அவசரப்பட்டு எந்த பொருளையும் வாங்கி வச்சுக்காதீங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்கள் முயற்சி ஸ்தானத்தின் மேலே விழுது. அப்போது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உடன் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பேசும்போது நிதானம் தேவை. எந்த ஒரு சிக்கல்களையும் நிவர்த்தி செய்யறதுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையாது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, எந்த முயற்சி செஞ்சாலும் சரி, அதில் தோல்வி ஏற்பட்டால் வருத்தப்படாதீங்க. உங்கள் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான படிக்கட்ட அமையுமே தவிர அது நிரந்தர தோல்வியாக நிச்சயமாக இருக்காது. அரசாங்க வேலை செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு அரசாங்க வேலையில் வெற்றிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணமாக இருக்கட்டும், நீண்ட நாட்களாக வரவேண்டிய பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்தும் உங்களை தேடி வரும். எதற்குமே நீங்கள் இனிமே பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. எதையும் எதிர்த்து போராடக்கூடிய, சமாளிக்கக்கூடிய வல்லமைங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுனால நிம்மதிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு முதலீடு செஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அதில் நல்ல அவுட்புட் வரணுமா, இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய உழைப்பை 2 மடங்காக கொடுத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று முன்னேற்றங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம், காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்னா இந்த ஆனி மாதம் அதற்கு உகந்த மாதம் இல்லை. ஆனி மாதம் 15 திருமணத்துக்கான யோகத்தை நிச்சயமாக கன்னிராசிக்கு ஏற்படுத்தாது. ஆனி 16 பிறகுதான் திருமணத்துக்கான யோகங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் உருவாகும். குறிப்பாக என்னென்னா புத்திரபாக்கியம்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரத்தில் இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குரு பகவானுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு வந்தால், அதோட ராகுவோடு சேர்த்து ராகு பிரீத்தி பண்ணிட்டு வந்தால் நினைத்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு தாமதம் இல்லாமல் நன்றாகவே அமையும். வெளிநாட்டு தொடர்புகள் வெற்றியை கொடுக்கும். வெளியூர் வியாபாரங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். கடல் கடந்து யோசித்து எந்த விஷயம் செஞ்சாலுமே அதில் 1 நிமிஷம் நிதானமாக செயல்படணும். யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு போராடிட்டுருக்கீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சி நல்ல லெவலுக்கு நீங்கள் வரத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.